ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2, 4, 5 மொபைல் சேல்ஸுக்கு வந்திருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐஃபோனில் வந்து 14 வந்து பார்த்திங்கன்னா 37,000 ரூபா 37,000 கொடுக்குறாப்புல பாக்ஸு மொபைல் இருக்குது. ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே ஒர்க்கிங், மொபைலில் எந்த இஷ்யூமே கிடையாது. 37,000 37,000 ரூபா புதுசு எவ்வளோ பாருக்கு இது ஐஃபோன் 14 50 ரூபா இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 37,000 ரூபாய்க்கு தராப்புல. ~87% பேட்ரி ஹெல்த் இருக்குது. ஸோ ஐஃபோன் 14 128 GB பேட்ரி ஹெல்த் 87, ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே ஓகே. பாக்ஸு மொபைல் இருக்குது, விலை வந்து 37,000 ரூபா சொல்கிறாரு. பாக்ஸு வித் கேபிளோடு இருக்குது. ஸோ நல்ல ரேட்டாக தான் தெரியுது, ஏன்னா 37 புதுசு 57 ரூபா இருக்குது. 57 எவ்வளோ இருக்குது? 57 14 50 ரூபாய். சரி, அது நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிக்கங்க. 56, 57 ரூபா நீங்கள் செக் பண்ணிக்கங்க ஆன்லைனில். இது வந்து விவோவில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 16,000 ரூபா கொடுத்துருக்காப்புல. விவோ என்ன மாடலுன்னு தெரில. விவோ V27 16,000 ரூபா தான் கொடுக்குறாப்புல. 8 128 தான் பக்காவாக இருக்குது. இது ஒரு சர்வீஸ் போல மொபைல் வந்து எதுவும் சர்வீஸ் போயிருக்கா பாரு. கேமரா, கேமரா, டிஸ்பிளே எதுவுமே சர்வீஸ் போல தரமாக இருக்கு. ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற விலை வெறும் 16,000 ரூபா 16,000க்கு நம்ம இப்போ விற்கிறோம். ஆமாம்மா, அது கொடுப்பாய். இது வந்து பார்த்திங்கன்னா விவோலையே வந்து விவோ V29E நினைக்கிறேன். ஸோ இது வந்து இதுவும் அதே மாதிரி தான், பக்காவாக சர்வீஸ் போகாது. இது வாரண்டி இருக்குப்பா. இதுக்கு வாரண்டி எவ்வளோ இருக்குது பாரு. விவோ V27 இதுக்கு வாரண்டி முடிஞ்சிருச்சா? இதுக்கு இன்னும் 25 நாளைக்கு இதுக்கு வாரண்டி இருக்குது. விவோ V29E இன்னும் 25 டேஸ் வாரண்டி இருக்குது. ஜிபி வந்து 8 128 தான். 8 128 5G மொபைலு. ஸோ புது மாடலு நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. எப்படி வைங்க தலைவா? ஆ, வைங்க வைங்க. ஸோ மொபைல் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. விலை வந்து 15,000 15,000 ரூபா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸில் வந்து 12 46,500 ரூபா போட்டிருக்கு. இதுக்கு வாரண்டி இருக்கா? இது யாருது? இது சாதிக்குதா? ஒன் ப்ளஸ் 11 46,500 ரூபா 46,500. பாக்ஸு அது பெரிய சார்ஜரில் ஒரு 80 வாட்ஸை போட்டு வச்சுருக்கானுங்க. பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. சார்ஜர் வந்து 120 வாட்ஸ் வரும், 100 வாட்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சார்ஜர் போட்டு வச்சுருக்காங்க. 80 வாட் சார்ஜர் போட்டிருக்காரு. இல்லைப்பா, இதில் வாரண்டி இருக்கா பாரு. மொபைல் எப்படி இருக்கு பாரு, செக் பண்ணு. இப்போ இதில் வாரண்டி முசிவா? ஒன் ப்ளஸ் 12 ஒன் ப்ளஸ் 12 பாக்ஸோடு இருக்க புது மாடல் தானப்பா. பில் இல்லை, வாரண்டி இருக்கு. பாஸ் மூணு மாசம் வாரண்டி இருக்கு. மொபைல் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே புதுசா இருக்கு, செம்ம நீட்டா இருக்கு. அதுல என்ன இஷ்யூ இதுன்னா பாத்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் சார்ஜர் இது இதுவா வரும். ஆமாம், பெரிய சார்ஜர் வரும். இதை போட்டு விட்ருக்காங்க. மற்றபடி வேறு எந்த இஷ்யூமே கிடையாது. இன்னும் 3 மாதத்துக்கு வாரண்டி இருக்குது. புது மொபைலாக இருக்குது. கேமரா, கேமரா எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ எல்லாமே பக்கா கண்டிஷன். இது விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தரோன்னா எவ்வளோ சொன்னாப்புல 46,500 ரூபா 46,500 சரிங்களா. அதே மாதிரி அடுத்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா 15,500 ரூபா. இது வந்து ஐஃபோன் 11 காட்டு.
இது மொபைல் நல்லா இருக்குல்லப்பா, எதுவும் கேமரா கேமரா இஷ்யூ எதுவும் இல்லை. ஒன் ப்ளஸ் 11 128ஆ? டிஸ்பிளே மாற்றிருக்கா? பேட்டரி சர்வீஸு, டிஸ்பிளே சேஞ்சுடு, வேறு 128 GB 15500 பாக்ஸோடு இருக்குது. பேட்டரி வந்து 79, ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடி எல்லாமே ஒர்க்கிங். ஆமாம், எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸோ ஆனால் வந்து என்னென்னா டிஸ்பிளே சேஞ்சுடு அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. 79% பேட்டரி எழுத்து, 15500 128 ஐபோன் 11 சரிங்களா. 1 2 3 4 5 மொபைலு